பாஜகல பல பாலியல் குற்றச்சாட்டு வருது. ஐயோ, உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உதிர் போச்சு. இப்ப மீதியா குடு மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உதிரையும் கொடுக்குறீங்க. இப்படியே போய்க்கிதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அண்ணாமலை வேடிக்கை பாத்துக்கிறாரு. அண்ணாமலை சொல்றீங்க, பாஜக பார்த்து நீ ஊரே காரி துப்புறாங்க. குஜராத்ல 5 மாத கர்ப்பிணி பெண்ணை பலாத்காரம் பண்ணவங்கள 11 குற்றவாளிகளை விடுதலை செஞ்சிருக்காங்க. நேத்தாலாம் கேவலமா இல்ல. இப்படி சோர்ந்து கிடக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் அவங்க ஆயுள் தண்டனை சிறைவாசிகளாக இருந்து அவங்க வந்து பொது மன்னிப்புல அவங்க விடுதலை. பொது மன்னிப்புல விடுதலை ஆயிட்டாங்க. என்ன பயமா இருக்கு? அதிமுக ஆட்சியில எத்தனை ஆட்டம் ஆடினீங்க? அட, என்ன பிரச்சு விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை இருக்கு பேசிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? பிரதமர் மோடி வாக்குறுதி கொடுத்தாரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. சரி, அதெல்லாம் பரவாயில்ல. பெட்ரோல் டீசல் வயிறு எரியுது. சிறுபிள்ளையும் நகைக்கும்படி நடந்த போதே நாடாளும் தகுதியை இழந்து விடுகிறான் மன்னன். உண்மை சுடும் அப்போது மானமுள்ளவனாயிருந்தால் காடேக வேண்டும். உண்மைதானே? என்ன பண்ணலாம்? குறைக்கணும். முயற்சி எடுக்கிறாங்க. சர்வதேச அளவில் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமும் கதையை கேட்கல. மக்கள் வயது எரிஞ்சிருக்காங்க. மக்கள் கூடியிருக்கு. ஆமா, 2019 எலெக்ஷன் வருது, 2021 எலெக்ஷன் வருது, அப்புறம் 5 மாநில தேர்தல் வருது. அப்போல்லாம் பெட்ரோல் டீசல் விலை ஆட்டோமேட்டிக்காக குறையுது, ஏறவும் மாட்டேந்து அப்படியே நிற்குது. தேர்தல் முடிஞ்சவொடனே தன்னுடைய வேலையை காமிக்குது. இதெல்லாம் மத்திய அரசுடைய ஒரு குறுக்கு புத்தி தானே இது? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. மத்திய அரசுடைய குறுக்கு புத்தி இல்ல. மத்திய அரசு வந்து எப்படியாவது மக்களுக்கு நல்லது செஞ்சிடணும்னு. நல்லது செய்யறியா? மற்ற மாநிலங்கள்ல ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ள கொண்டு வருவதற்கு அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. அது சரி, ஆனா இவங்க எதிர்ப்பு இருக்கு பாருங்க, அதுதான் தீவிரம். தமிழ்நாடு என்ன முடிவு பண்ணுதோ அதான் மற்ற மாநிலத்துல பிரதிபலிக்கும். இவங்க தான் அதை கடுமையா எதிர்க்கிறாங்க. நீட் தேர்வுக்கு தான் எதிர்க்கிறாங்க. ஆமா, ஆனா கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஓகே ஓகே, எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. இந்த 8 வருஷத்துல எங்க குண்டு வெடிப்பு? இந்த 8 வருஷத்துல எங்க கலவரம்? கண்ட்ரோலா வச்சிருக்காங்க. 8 வருஷத்துல எங்குமே குண்டு வெடிக்கல, அமைதியா இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி பண்ணும்போது குண்டு வெடிக்குது, அதை வச்சு நீங்க அரசியல் ஆதாயம் தேடி அதுல ஆட்சி பிடிக்கிறீங்க. ஆச்சரியமா இருக்கு. இப்ப குண்டு வெடிக்கிறது யாருக்கு லாபம்? அப்ப எங்கேயே இடிக்குது. இதுக்கு தான் வெள்ளச்சட்டை போடாதீங்க. வெள்ளச்சட்டை போடாதீங்க. இங்கிலாந்து
இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட இங்கிலாந்து, அதை விட நாங்க பொருளாதார வளர்ச்சியில இன்னைக்கு கூடி இருக்கிறோம். பக்கத்தூர்ல பஸ் விட சொல்லி 10 வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. குண்டு பல்பு அண்ட புழு புழுது நீங்க கூடி இருக்கீங்க. ஆமா, இந்தியா மக்கள் அப்பா வயிறு உட்கார்ந்து ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவேன். 7 கோடி பெண்களுக்கு சிலிண்டர் கொடுத்துருக்காரு. யார் வாங்குறது காசு கொடுத்து கொடுத்துட்டீங்களா? உயர்வுக்கு காரணம் திமுக. மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? மோடி காரணம் அல்ல, சிரிக்க போறாங்க. ஒவ்வொரு மாநிலம் தரக்கூடிய பணத்துல தான் மோடிக்கு சம்பளம். மோடி என்ன சர்வாதிகாரியா? மோடி என்ன நக்சலைட்டா? அப்படியா? மன்னியுங்கள் மன்னா, அவசரத்தில் உண்மையை உணரிவிட்டேன். தலைவர் அரசு பேச்சு கேட்டுதான் மத்திய அரசு செயல்படுற மாதிரியும், மாநில அரசுடைய உரிமைகளை மதிக்கிற மாதிரியும் பேசுறீங்களே. இதெல்லாம் வந்து பிரிவினைவாதம். நீங்க பேசுறதெல்லாம் அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. பார்லிமெண்ட் போய் பார்த்த உடனே விழுந்து வணங்கி கண்ணீர் விட்டு இத ஒரு கோயில்னு சொல்ற ஒரு மோடி, எல்லாரும் கண்ணீர் விடுறாங்க. கழுத உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.